வாரந்தோறும் இடம்பெறும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் நேர்காணல் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வழங்குற ஆதரவு தான் ஒரு மிகப்பெரிய சான்று அப்படின்னு சொல்லணும். நிறைய அமைச்சர்கள் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வந்துட்டு இதுவரைக்கும் நம்முடைய விடுதலை நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம் தேர்தலுக்கு அப்புறமா. இன்றைக்கு அந்த வகையில நம்ம பார்க்க போறது யாருக்கு ரசிகரை வந்து அப்படியே விழித்து பார்ப்பாங்க, யாரை பத்தி பேச போறாங்க, யார் இன்னைக்கு வந்திருக்கா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நபரை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவர் யார் அப்படின்னு சொல்லுங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சராக சென்ற வாரம் தான் வந்துட்டு பதவியை ஏற்றிருக்காரு வாய்பி சிவராசா அவர்கள். வாங்க அவரை சந்திச்சிடலாம். வணக்கம் வாய்பி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறேன். நீங்க நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருக்கலாம். சரி வாய்பி, நீங்க வந்து புறநகர் மேம்பாட்டு துணை அமைச்சராக பதவியேற்றது நிச்சயமாக எல்லாருக்குமே, எல்லா ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுத்திருக்கு. அந்த வகையில எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விழுதுகள் சார்பாக. சரி வாய்பி, அதாவது இந்த அமைச்சராக இருக்கும் பொழுது, இந்த அரசியல் துறைக்கு நீங்க வரும்போது, இந்த அரசியல் பின்னணி, உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி தொடங்கியது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. ஓ, எப்படி தொடங்குது? என்னுடைய அரசியல் இப்போ ஈடுபட்ட முதல்னா 1998 பிறகு தான். அது முந்தைய நான் இப்போ 1986 என்னுடைய சட்டம் படிச்செல்லாம் முடித்து யூகே யுனைடெட் கிங்டம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் முடித்து நாடு திரும்பினேன். வந்து வலைக்கிற வேலை ஆரம்பித்து ஒரு இருக்கிற ஒரு 12 ஆண்டுக்கு தொடர்ந்து செஞ்சேன். அதே சமயத்தில் நிறையா என்ன மனித உரிமைகள் இஷ்யூ விஷயங்கள்லாம் எடுத்து சில இஷ்யூ போராட்டம் செஞ்சோம். நாடாளுமன்றத்துக்கு சில இஷ்யூ வழக்கு போட்டு வாடினேன். சில இஷ்யூஸில் பத்திரிகையில் போட்டு பப்ளிசைஸ் பண்ணி அப்படி தான் இது என்ன மனித உரிமைகள் என்ன போராட்டம் செஞ்சோம். ஆனால் அந்த காலத்தில் அரசியல் கலந்துருக்கு எனக்கு விரும்பலை, அந்த ஆர்வம் இல்லைன்னா. ஏன்னா அந்த காலத்தை பார்த்தா நிறைய கட்சிகள், அரசாங்கம் கட்சியெல்லாம் எல்லாம் என்ன பேஸ், ரேஸ் பேஸ் பார்ட்டிஸ்லாம் இருந்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. ஆனால் 1998 நம்ம நாட்டில் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. அன்வார் இப்ராஹிம், முன்னாள் துணை பிரதமர், ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி கை செய்திப்பட்டு ஜெயிலில் போட்டாங்க. நிறையா அந்த காலத்தில் நிறையா மலைய சமுதாயத்துக்கு தேர் வந்து பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் ப்ரொட்டஸ்ட் போராட்டம் செஞ்சாங்க. அது பார்த்து தான் நானும் சில நண்பர்கள்லாம் பார்த்தோம், இப்போ அரசியலில் ஒரு மாற்றம் நடக்கிறது இப்போ. ஸோ அடுத்த வருஷம் 1999 ஒரு புது அரசியல் கட்சி வந்துச்சு. அந்த காலத்தில் பேர் என்ன, தேசிய நீதி கட்சி, நேஷனல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ சில நண்பர்கள் அங்கே போனாங்க, நான் வேறு கட்சிக்கு போனேன், மலேசிய மக்கள் கட்சி, பார்ட்டி ரயான் மலேசியா, அந்த சின்ன மாட்டுக்கொம்பு சின்னம் இருந்தது. ஆமாம், அந்த கட்சிக்கு. ஸோ பிறகு, ஸோ என்ன வித்தியாசம்னா, எனக்கு சில நண்பர்கள்லாம் இதை ஒரு மல்டி ரேஷியல் பாலிட்டிக்ஸாக நடத்தும் இந்த ரெண்டு கட்சியில். சரி சரி வாய்பி, இப்படிதான் வந்துட்டு ஆரம்பமாச்சு உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கை. நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க, நீங்க வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வந்துட்டு சட்டம் முடிச்சிருக்கீங்க. அதையும் சார்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மனித உரிமை விஷயத்துக்கு வந்து நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை இந்த விஷயம் தான் வந்துட்டு ஒரு கோர்வையாக இப்போ வந்து நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் இருக்குமா அப்படின்ட்டு கேட்கணும்னு வந்தோம், அதுக்குள்ள நீங்க முதலே சொல்லிட்டீங்க இது இல்லை அப்படின்ட்டு. ஆனா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்க வந்துட்டு அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த அரசியல் வாழ்க்கைக்கு நிறைய துணை புரியும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்க, எந்த அளவுக்கு துணை புரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இன்னும் எனக்கு என்ன, ஏன் அரசியல் வந்தேன்னா இந்த சமுதாயத்துக்கு விஷயங்கள், சமுதாயத்துக்கு பிரச்சனைகள் தீர்த்தணும், அந்த நோக்கத்துக்கு தான் நான் வந்தேன். தென் அந்த ஃபவுண்டேஷன் மனித உரிமை இருக்கான், ஹியூமன் ரைட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கிறோம். ஸோ அதுதான் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இப்போ நம்முடைய அரசியலில் இப்போ எனக்கு அது வித்தியாசம் இல்லை. மனித உரிமை ஒரு ப்ராக்டிசஸ்னா அரசியல் கண்டிப்பா இருக்கணும், அது செப்பரேட் பண்ண முடியாது. சரி வைபி, அதாவது நீங்க வந்து சட்டத்துறையில இருக்கிறப்போ நிறைய வழக்குகளை நீங்க வாதாடி இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வழக்கு, இந்த உலக இந்த மலேசிய மக்களை திரும்பி பார்த்த ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னா தத்துவஸ்ரீ அன்வார் இப்ராஹிமோட வழக்கு தான். அந்த வழக்கு பத்தி சொல்லுங்க. ஓ, ஓகே. அந்த அனுபவம் 1998 ஆரம்பித்தது. அவரு ஆனால் நான் ஒரு நம்ம அவர் வழக்கின டீம் ஒரு பெரிய டீம் இருந்தது, 10 மேலே வழக்கினர் இருந்தாங்க. நான் ஒரு
ஒரு மெம்பர் தான். அந்த காலத்தில் சீனியர் சீனியர் லாயர்ஸ் ராஜாஜீஸ் ராஜீவ் சுலைமான் அப்துல்லா கிறிஸ்டோபர் மெனண்டோ எல்லாம் கலந்துனாங்க. ஆனால் அந்த 20 வருஷம் இப்போ நான் அவருடைய வாழ்க்கையில் அன்வாய் பிரேமோட வாழ்க்கை 1998 இன்றைக்கு வரை அவருடைய அந்த அந்த உதவி அவருக்கு செஞ்சேன். ஆனால் எனக்கு என்ன, அவர் ஒரு தனிப்பட்ட ஆள் தான், இண்டிவிஜுவல். ஆனால் எனக்கு என்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய வழக்கின அத அனுபவம் பார்த்தா இந்த இஷ்யூஸ் இஷ்யூஸ் விஷயங்கள் தான் அது முக்கியமான இருக்குது. அந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ என்னன்னா நிறைய இந்த என்னுடைய இப்போ வழக்கறிஞர் அனுபவம் 32 வருஷம் மேலே இருக்குது. இந்த டைமில் நிறையா கேசஸ் எடுத்து நிறையா விஷயங்கள் போராட்டம் செஞ்சு சின்ன சாதாரண மக்களுக்கு செஞ்ச பெரிய ஆளுக்கு செஞ்ச இந்த பக்கம் அன்மாரி பயம் இருக்கார். அங்கே சாதாரண பேர் தொழிலாளர் எஸ்டேட் தோட்ட தொழிலாளர் நிறைய பேருக்கு செஞ்சோம். என்ன முக்கியம்னா அந்த இஷ்யூ அந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை கொடுக்கும், இந்த போராட்டம் என்ன அவர் சமுதாயத்துக்கு கொடுக்கும், அதுதான் எனக்கு முக்கியம். இறுதியாக ஆனால் 32 வருடங்கள் வந்துட்டு இந்த துறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நினைக்கிறேன் எல்லா மூளை முடுக்குகள் எல்லா அனுபவங்களும் வந்துட்டு இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தாலே ரொம்பவே வந்துட்டு இப்படிப்பா அது செஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு யோசனை தோன்றுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்றைய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வழக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கு சாதகமாக வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அந்த மாதிரி களம் இறங்கிறது அப்படின்றதுக்கு ஒரு தனி மன தைரியம் வேண்டும் அப்படி தான் நினைக்கிறேன். எந்த காரணத்துக்காக நீங்கள் களம் இறங்கினீங்க வைப்பி? தைரியம் சொன்னால் ஓகே, தைரியம் கொஞ்சம் தைரியம் தேவை அதான். பிகாஸ் நாங்கள் அரசாங்கம் எதிர்கொடுத்தா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 குறைஞ்சபட்சம் ஒரு 15 தரங்கள் போலீஸ் பிடிச்சு லோக்கப்பில் கைது செஞ்சுங்க. ஏன் வழக்கறிஞனாக லாயர் எம்பி நான் 2008 பிறகும் ஒரு 2 தரம் பிடிச்சு லோக்கப்பில் போட்டாங்க. ஏன் நாங்கள் இஷ்யூஸ் போராட்டம் செஞ்சோம், தேர்ல கேதரிங்ஸ் டெமன்ஸ்ட்ரேஷன்லாம் செஞ்சு 2 வாட்டி கோர்ட்டில் நீதிமன்றத்துக்கு சார்ஜ் பண்ணாங்க ஒரு செடிஷன் கேஸ் அப்படி. ஸோ இது ஆனால் நாங்களாம் ஆக்டிவிஸ்ட் தான், நாங்களாம் தெரியும் இது இந்த ரிஸ்க் இருக்கும். இருந்தாலும் செய்யணும், நம்ம பொறுப்பு. அதாவது மனித உரிமையை பற்றி நிறைய நீங்கள் புரட்சி பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்படி ஒரு வழக்கு எடுத்து வாதாடுறது ஒரு ஆச்சரியமான விஷயமே கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் சாதாரணமாக கிடைச்சிச்சுன்னா அந்த வெற்றிக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். நிறைய கரடு முரடான மேடு பள்ளங்களை தாண்டி கிடைக்கிற வெற்றி தான் எப்பயுமே ஒரு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு வெற்றியோடு நீங்கள் இங்கே இருந்து உட்காந்துருக்கீங்க, உங்களை நேர்காணல் பண்ணுறதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் வைபி, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முன்பதாக வந்துட்டு ஒரு சின்ன இடைவெளிக்கு நம்ம போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வைபி சிவராசாவுடன் நம்ம கலந்துரையாட போகிறோம். அவரை பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவெளி. எனக்கே வா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 7:30 குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. It's down to the final four. Will the Giants retain their supremacy? This is history in the making. Oh yeah, we've been waiting for this. Oh yeah, where y'all at? We ready. All live, all in HD. Follow your team to victory. The semifinals of the 2018 FIFA World Cup Russia. Run like a champion and win like a king. That's my only goal, my everything. Live it up now. Only on Astro Supersport. Are you Jia Garibal? No, I'm Tina Ambani. What are you doing? Chali. Jia? Jia? Jia or Jia? To subscribe, tune to channel 200. Do you know what I do? Tell jokes? Yeah, I had to go far away to do it.
This is your chance to show people who you are as a stand-up. Now it's Ron time. And 3, 2. Hey-o! You have any idea what I had to do to get here? There's no happiness in this business. I can't believe I wish for all this. You wish for success. This just came with it. I'm Dying Up Here, all new season, Thursdays on FX. ஒரு மாதிரியா எல்லா மாடல்ஸ்லாம் வர போறாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டேஜே வந்து ஒரு மாதிரியா தக 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 தகன்னு இருக்க போது. ஓகே, லெட்ஸ் கோ ஸ்டார்ட் தி கேம். ஏன் இப்படி பயந்தீங்க இதுக்கு? அவங்களுக்கு பாம்பு பயம் இல்லல, மதிய சொல்லி. பெட்டிக்குள்ள என்ன? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. ஹாய், நான் ரோகாப்நாதன். ஆஸ்ட்ரோ சூப்பர் ஸ்டார் ஆடிஷன் ஃப்ரம் நார்த் டு சவுத் நல்லபடியாக முடிஞ்சு நல்ல திறமையான போட்டியாளர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பாக அந்த டூரிங் ஆடிஷனில் வந்து நாங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த திறமையான தகுதி பெற்ற அந்த போட்டியாளர்களுக்கு. அவர்கள் அந்த டிப்ஸை வந்து நல்லா பயன்படுத்தி வரக்கூடிய ஈட்ஸோ செமிஃபைனலோ எனி திங் நல்லா பலப்படுத்துங்க உங்களோட படைப்பை. ஆஸ்ட்ரோ சூப்பர் ஸ்டார், யூ ஆர் த ஸ்டார். அரசியல் அப்படின்னு சொல்லும்பொழுதே மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த விஷயத்தை வந்து பூர்த்தி செய்து மக்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது தான் அரசியல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மனித உரிமைக்காகவே செயல்பட்டு பல விஷயங்களை சாதனை படைத்து இன்றைக்கு நம்முடைய ஒரு முன்னோடி, நம்முடைய ஒரு தலைவராக வந்துட்டு உட்கார்ந்துருக்கிற புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் YB சிவராசா அவருடன் தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். சரி YB, அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக 2 ஆண்டுகளுக்கு 2 முறை இதுக்கு முடிக்கும் வந்து சுபாங் ஜயா நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கீங்க. சுபாங் நாடாளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு வந்து சுபாங் நாடாளுமன்றம் வந்து சுங்கைப்பூர் நாடாளுமன்றமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த 3 முறையும் நீங்கள் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மக்களுடைய நம்பிக்கை நீங்கள் சம்பாதிச்சிருக்கணும் இல்லையா? அந்த நம்பிக்கை தக்க வைத்துக் கொள்ள என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையாண்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி, நான் முதல் 2008 தான் ஜெயிச்சுனேன் இந்த தொகுதி, சுபாங் தொகுதி. 2008 இருந்து இன்றைக்கு வரை என்ன மக்கள் ஆதரவுக்கு கருத்துக்கு நான் நினைக்கிற ரெண்டு விஷயங்கள் முக்கியமான இருக்குது. ஒன்றாவது சேவை செய்யணும், தொடர்ந்து செய்யணும், பொதுமக்களுக்கு சேவை கொடுக்கணும். ரெண்டாவது அந்த தொடர் புரிக்கணும், தொடர்ந்து அப்படி அதை உருவாக்கணும். ஸோ அதுதான் 2008 இருந்து ஒரு சேவை மையம் உருவாக்கி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வியாழன் 7 மணி நான் அங்கே இருப்பேன். யாரும் என்னுடைய தொகுதியில் யாரும் வரலாம், எனக்கு சந்திச்சுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஸோ அது தொடர்ந்து செஞ்சு தான் அது ஒரு தொடர்பு வந்துச்சு. மக்களுக்கு தெரியும் இந்த நாடாளுமன்றம் எப்பவும் பார்க்கலாம், எப்பவும் நம்ம பிரச்சனை அங்கே அவங்க அவருக்கு சந்தித்து பேசலாம். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்த்த முடியாது, ஆனால் அது கண்டிப்பாக தான். ஆனால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் அங்கே இருந்து அவங்களோட பிரச்சனைலாம் கேட்டு உரையாடல் செஞ்சு மக்களுடன் ஒரு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு சிறப்பு சந்திப்பு எப்பயுமே நடத்துகிறேங்க. ஆமாம், அவங்களுடைய 2008 இருந்து இன்றைக்கு வரை கண்டினியூஸாக அது ஒன்று. ஸோ ரெண்டாவது ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சில முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை நிறைய பொதுமக்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வாங்க, கூப்பிடுவாங்க, அழைப்பு கொடுப்பாங்க. ஸோ நான் இறங்கி போவேன் தொடர்ந்து அது செஞ்சு இன்னும் அது ரெண்டாவது. ஸோ அது செஞ்சு தான் அந்த ஒரு அந்த ஆதரவு என்னுடைய கருத்துப்படி தான் அந்த ஆதரவு இருக்குது இப்போ இன்றைக்கு வரை. அதாவது YB தலைவர் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து தலைவரான பிறகு வந்துட்டு நம்ம திருப்பி மக்களை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் இல்லைல்ல, மக்கள் கூட இணைந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கூட இருந்து பார்த்தா மட்டும்தான் வந்து உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும். அது ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து செய்துட்ருக்கீங்க. அதே சமயத்தில் வந்துட்டு ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தலைவருக்கு அழகான விஷயம் என்னென்னா கருத்துக்களை வந்துட்டு அரவணைத்து செல்கிறது தான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்களை பற்றி உங்ககிட்ட கேட்காம மற்றவங்க கிட்ட வந்து சில விஷயங்கள் நாங்கள் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா
வந்துட்டு இவர்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த பகிர்ந்து கொள்ற விஷயங்களை வந்துட்டு அழகா பரிசீலனை பண்ணி அவர் வந்துட்டு எந்த விஷயம் செஞ்சா சரியா இருக்கும், எந்த ஒரு கருத்தையும் வந்துட்டு இது சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தட்டி கழிச்சுட்டு போக மாட்டீங்க அப்படின்னு. ஒரு லீடர் அப்படின்னு சொன்னாலே ஆங்கிலத்துல சொல்லுவாங்க லீடர் மஸ்ட் பி அ குட் லிசனர் அப்படின்ட்டு, அதுக்கு அப்படியே சரியா பொருத்தமா நீங்க இருக்கீங்க. எப்படி வந்துட்டு நீங்க இந்த கருத்துக்களை வந்துட்டு சிரமமா இல்லையா இந்த விஷயங்களை எப்படி சிரத்தை எடுத்துக்கிறீங்க, இந்த கருத்தை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு அதுக்கேத்த மாதிரி அதை நடத்தி கொண்டு போறதுக்கு எப்படி சிரத்தை எடுத்துக்கிறீங்க? மக்களுடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் கருத்துக்கள் நாங்கள் கேட்கணும், அது ஒன்றாவது. ரெண்டாவது என்ன அவங்களுக்கு எந்த உதவி செய்யலாம் செய்யணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து முடியாது. குறிப்பிட்ட அந்த காலத்தில் நாங்கள் எதிர்கட்சி தான், சிலை மாநில அரசாங்கம் அந்த வயலில் இருந்தது. அதனால தான் சில நன்மைகள் அவங்க அவருக்கு அவங்களுக்கு கொடுத்தோம் செஞ்சோம். ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம்லாம் இங்கே நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது பொதுமக்களுடைய பிரச்சனை தீர்த்துறதுக்கு, நம்ம இந்திய சமுதாயத்துக்கு மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குப்பா. சரி, வாய்ப்பு. அதாவது இப்போ கேட்கறது, அதாவது இவர் சொன்ன மாதிரி பிரச்சனைகளை கேட்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். ஒருத்தர் வந்து உங்க பிரச்சனை சொல்லலாம், ஐயோ ஏன்னா உங்க பிரச்சனை கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க, அதுக்கு கேட்டல் அப்படிங்கிறது அந்த பொறுமை ஒண்ணு இருக்கணும். எந்த பொறுமை வந்து உங்களுக்கு வந்து இயற்கையாவே இருக்கிற குணமா, இல்ல அரசியல் இருக்கிறனால உங்களுக்கு அந்த தலைமைத்துவம் இருக்கிறனால இருந்த குணமா வந்த குணமா? அது நினைக்கிறேன் என்னுடைய பர்சனாலிட்டி அப்படிதான். கேட்கறதுக்கு வழக்கினர் என்ன வேலை செய்யறதுக்கும் அப்படி இருக்கணும். ஒரு புது கிளைண்ட் வந்தா நீங்க உட்கார்ந்து கேட்கணும், அவங்க ஃபுல்ல முழு விஷயம் சொல்லி பிறகுதான் அவங்களோட பிரச்சனை நீங்க புரிஞ்சிட்டு பிறகுதான் உதவி செய்யலாம். ஸோ நீங்க கேட்கலன்னா அவங்களோட பிரச்சனைக்கு உதவி செய்ய முடியாது. ஸோ அது முதல் ட்ரைனிங். ஸோ பிறகு மேபி நம்ம என்னுடைய பர்சனாலிட்டி தான் அப்படி தான். ஆனால் லிசனிங் இஸ் ஃபண்டமெண்டல், செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். அதாவது வைபி இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் எங்களுடைய பிரபுகர்களே சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த கேட்கும் திறன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்றத கேட்கறதே வந்துட்டு சனத்தில் வந்துட்டு கேட்க மாட்டாங்க, நம்ம என்னதான் சொல்ல வரோம்னு கேட்க மாட்டாங்க, நம்ம பதில் சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க இல்லையா, அதுதான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு உருவாக்குது அப்படின்ட்டுன்னு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா வந்து நீங்க இந்த அரசியல் வாழ்க்கையில இருக்கீங்க. இந்த அரசியல் வாழ்க்கையை வந்து ஒரு பொது வாழ்க்கையா மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு அழகான மன வாழ்க்கையும் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசியல் பயணத்துல உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு ஆதரவு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. குடும்பம் ஆதரவு இல்லைன்னா இந்த போராட்டம் செய்ய முடியாது. என்னுடைய வேலை ஒரு என்ன நார்மல் பொதுவா வேலை இல்லை. என்னுடைய வழக்கின வேறவும் நான் பொது நார்மல் வழக்கின மாதிரியே செய்யலை. நான் ஸ்பெஷல் சில முக்கியமான இஷ்யூஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு வாடுறதுக்கு செஞ்சேன். நாங்கள் சொன்ன மாதிரி சில நேரத்தில் போராட்டம் செஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. ஸோ இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பம் ஆதரவு ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய குடும்பம் அது அந்த முழு அதோட கொடுத்தாங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங். என்னுடைய வழக்கின வேலை ஆரம்பித்தது நேரத்தில் இன்றைக்கு வரை ஃபுல் சப்போர்ட். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு ஆதரவாக இருந்துச்சா நிச்சயமாக நம்ம எந்த எல்லை எந்த ஒரு சாதனை வேணாலும் படைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுவீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதிய அரசாங்க நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை கூட்டணி வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 100 நாட்களுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்னு மக்களும் நிறைய எதிர்பார்ப்புகளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த கூட்டணி மக்கள் நம்பிக்கை கூட்டணியை வந்து பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. இது எல்லாம் எல்லா இனங்களுக்கு எல்லாம் இருக்கு, மலேசிய முழு நாட்டில் முழு குடிமகன்களுக்கு. ஆனால் இந்திய சமுதாய குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு பக்கம் இருக்கும் இருக்குது. அந்த பக்கத்தில் அந்த 2025 முக்கியமான வாக்குறுதிகள் இருக்குது இந்திய சமுதாயத்துக்கு குறிப்பாக. உதாரணத்துக்கு நிறைய இந்தியர்களுக்கு இன்றைக்கு வரை
இந்த குடியுரிமை பிரச்சனைகள் இன்னும் ஓடுது. நிறைய வயசான பேர் இந்த இந்த நாட்டில் பிறந்த வயசான பேருக்கு இன்னும் சிவப்பு ஐசி இருக்கு. நிறைய இந்திய பிள்ளைங்களுக்கு பிறந்த சூறா முறையான பிறந்த சூறா அடையாளம் இல்லை. ஸோ இந்த பிரச்சனையை நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், நாங்கள் திருத்துவோம் கண்டிப்பாக. இது ஒரு உதாரணம். அப்படி போல் நம்முடைய தமிழ் பள்ளிகள் நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ நாங்கள் சொன்னோம் இப்போ நம்முடைய கொள்கை அறிக்கையில் எல்லாம் தமிழ் பள்ளி இப்போ அரசாங்கம் பள்ளி போல் சம உரிமை கொடுப்போம். சம மானியத்தில் என்ன சம அரசாங்கம் பள்ளி கிடைக்கிறதுக்கு இப்போ தமிழ் பள்ளிக்கும் கிடைக்கும். முந்தியெல்லாம் அப்படி இல்லை, முந்தெல்லாம் பாந்துவன் மாடல் பாரி பாதி கொடுப்பாங்க. ஆமாம், இது அதெல்லாம் இதில் மாற்றுவோம் இப்போ. அப்படி இது கல்விக்கு ஒரு தமிழ் இடைநிலை பள்ளி இப்போ கட்டுவோம். முந்தியில்ல. ஆமாம். ஸோ பின்னங்களில் ஒரு நிலம் தயாராக இருக்குது. சிலாங்கூரில் ஒரு நிலம் தயாராக இருக்குது. அரசு இந்த புது அரசு மானியம் பிறகு கொடுத்து நாங்கள் கட்டுவோம். அப்படி வேலை வாய்ப்புகள் இப்போ ஒரு புது நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். புது வேலை வாய்ப்புகள் நம்ம ஜிஎல்சிஸில் புது ஸ்டாஃப் எடுத்தால் 10 விழுக்காடு குறைஞ்சபட்சம் இந்தியர்கள் இருக்கணும். ஸோ இப்படி 25 வாக்குறுதிகள் இருக்குது. இந்த மாற்றுகள் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஆனால் பொதுமக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. இதெல்லாம் ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்தில் செய்ய முடியாது. சில விஷயங்கள் நாங்கள் இந்த வருஷத்துக்கும் செய்வோம், சில விஷயங்கள் 2-3 வருஷம் ஆண்டுகள் எடுக்கணும். ஸோ ஆனால் கண்டிப்பாக செய்வோம். உண்மை, அதாவது ஒரு மாங்கன்று நட்டுட்டு மாம்பழத்தை அறுத்தே ஆகணும் அப்படின்னு அப்பயே மொத்தப்படி பிடிச்சி உட்கார முடியாது இல்லையா? அது வளர்ந்து அது கனி காய்த்து அதுக்கப்புறம் அதை வாங்கி அடுத்து சாப்பிட முடியும். அதனால பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் சீக்கிரமே வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எங்களுக்கு இருக்கு. ஆக வைபி, நம்பிக்கை கூட்டணி அப்படின்ற விஷயத்தை பத்தி நீங்க பேசினீங்க. ஆனா வந்துட்டு கண்டிப்பா மக்கள் எல்லாமே வந்து புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் கீழே வந்து நீங்க துணை அமைச்சராக வந்துட்டு பதவி வச்சிருக்கீங்க. உங்க அமைச்சின் கீழே என்ன மாதிரியான திட்டங்கள் தீட்டியிருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு வந்துட்டு எதிர்பார்க்கலாம் உங்க அமைச்சின் கீழே? இந்த அமைச்சுக்கு இப்போ நம்முடைய பொறுப்பு இப்போ லுவா பண்டா பட்டணம் வெளியில் புறநகரம். ஓகே, ஆனால் அந்த இந்த ஏரியா பார்த்தா இந்தியர்கள் சமுதாயத்தும் இன்னும் 2.3 விழுக்காடு தான், மட்டும்தான் 2 லட்சம், ஏறக்குறைய ஒரு 2 லட்சம். ஆமாம், தோட்டப்புறத்தில் பெரும்பான்மை இந்தியர்கள்லாம் பட்டணம்லாம் இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஆனால் இருந்தாலும் தோட்டங்கள் இப்போ நான் இப்போ இப்போ தான் இப்போ நாங்கள் நிறைய இந்த நாலு தான் இப்போ வேலை செஞ்ச போன புதன்கிழமை ரிப்போர்ட் பண்ணி இது 4வது நாள் இன்றைக்கு. ஆமாம். ஸோ நிறைய ப்ரீஃபிங்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க இப்போ தோட்ட இடங்கள்லாம் நம்முடைய இந்த அமிச்ச கீழே இல்லை. ஸோ அது ஒரு அது நாங்கள் மாற்றணும். இப்போ தோட்ட இடங்கள்லாம் கீழே இந்த அமிச்ச கீழே கொண்டு வந்து அங்கே உதவி செய்யணும் நம்ம தொழிலாளர்களும் இந்தியர்கள்லாம். ஸோ அப்படி நாங்கள் செய்வோம். எல்லா இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு பொதுமக்களுக்கு இந்தியர்களுக்கும் அவங்க ஒரு முறையான நியாயமான பங்கு கிடைக்கணும். அதாவது வைபி, இந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய தடைகள் நிறைய தடங்கல்கள் எல்லாத்தையுமே மீறி ஒரு இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. நிறைய இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்களும் இளைஞர்கள் தான், நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீங்க. அந்த வகையில் இளைஞர்கள், இந்த இளைஞராக இருக்கட்டும், மலேசிய இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்பி கொடுங்க? இளைஞர்கள் விஷயங்கள்லாம் இந்த அமைச்சுக்கில் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ரூரல் டெவலப்மெண்ட் ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு அந்த நம்ம திட்டங்கள் இருக்கும். ஆனால் இது இந்த வேலை இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் இந்த அமைச்சும் இந்த கமெந்திரன் வேறு கமெந்திரன் சேர்ந்து செய்யணும். கபாஜி கான் இருக்குது, யூத் அண்ட் ஸ்பாட்ஸ் அந்த அமைச்சகம் இருக்கும், எல்லாம் சேர்ந்து செய்யணும். இந்த அமைச்சுக்கு ஸ்பெசிஃபிக்காக இளைஞருக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. சரி. ஆனால் அது ஒரு முக்கியமான குரூப் தான் இளைஞர்கள். வி வில் நாங்கள் நம்முடைய மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் கொள்கை அறிக்கையில் கண்டிப்பாக எல்லாம் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக அவங்க செய்வோம். மிகவும் சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த சேவை தொடரணும் அப்படின்னு எதிர்பார்க்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றி. ஆஸ்ட்ரோக்கு நன்றி. சந்தோஷம்.
அகரசிகர்களே, வைபி சிவராசா புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் தான் வந்துட்டு இப்ப நம்ம சந்திச்சிருந்தோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. குறிப்பா வந்துட்டு அவர் வந்து பதவி ஏற்ற இப்பதான் ஒரு 4 நாட்கள் ஆயிருக்கு. நிறைய வேலை பலிலையும் இன்றைக்கு வந்துட்டு இன்றைக்கு நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. அதே சமயத்துல அடுத்த நேர்காணல் யார்